அழகான ராட்சசர்கள் என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். இவங்க துலாம்னாவே துலா கோள்னு சொல்றது. யாரையுமே தேர்ந்தெடுத்து பழகுவார்கள், பழகுவோமா வேண்டாமா, இது சரியா வருமா வராதா அப்படின்னு. அதுல அப்படி ஒரு தவறான பழக்கங்கள் இருந்தா சம்பந்தம் இல்லாம கூட அவங்களுக்காக இவங்க அவமானங்களை சுமக்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வரும். மூத்த சகோதரர் நம்ப தகுந்தவராக இருக்க மாட்டார். இவங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தா அவருனால இவங்களுக்கு தான் பிரச்சனை வரும், செலவு வரும். அவருனால இவங்களுக்கு எந்த பயன் இருக்காது. அதனால அந்த வகையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த துலாராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதி, ரெண்டுமே மறைவு ஸ்தானம். இந்த மூன்றாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி எந்த இடத்துக்கு போறாருன்னா அஞ்சாம் வீட்டுக்கு போறார். துலாராசியிலிருந்து நேர அஞ்சாம் வீடு கும்பம். ஐந்துக்குரியவர்கள் ஆறில் இருப்பது இந்த ராசிக்காரர்கள் அவருடைய குழந்தைகள் நலன்கள் அக்கறையா இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு திடீர் திடீர்னு வியாதி வரும், திடீர் மருத்துவ செலவு வரும், என்னன்னே தெரியாது. அதனால அந்த வகையில குழந்தைகளுடைய நலன்ல ரொம்ப அக்கறையா இருக்கணும். சில பேருக்கு தோல் வலி வியாதி வரும், மூட்டு வலி வரும், அப்புறம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். இதையெல்லாம் நீங்க முன்னாடியே முன்னெச்சரிக்கையா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் கியூர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுத்துட்டோம்னா அதுதான் ஒரு சிறந்த மருத்துவம்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதை பண்ணுங்க. ஆனா கடன் பிரச்சனை தீரும். ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால ஆறாம் மூணுக்குரியவன் ஆறுக்குரிய அஞ்சுக்கு வர்றதுனால கடன்லாம் தீர்ந்து போகும். பார்வையை பார்த்தோம்னா ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார். ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம். இது மிக சிறப்பான யோக பார்வையோட சொல்லலாம். சிலருக்கு வந்து இந்த காலகட்டத்துல ஒரு திருமணமாகி நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு, ஆறு வருஷம் ஆச்சு, பத்து வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக குரு பகவானுடைய அருள் பார்வையால் குழந்தை பாக்கியம் கிடைத்து வாரிசு வம்ச விருத்தியாகும். அது கண்டிப்பா நடக்கும். வெளிநாட்டு பயணங்களுக்காக காத்திருக்கின்றவர்கள் மனசுக்குள்ள சஞ்சலமா இருந்துச்சுன்னா நீங்க கவலையே படாதீங்க. வெளிநாட்டு பயணங்களை ஏற்படுத்துவார். வெளிநாட்டுக்கு போவதற்கான அத்தனை வழித்தடங்களையும் இந்த குருபகவான் அமைத்து கொடுப்பார். வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறோம், நம்மகிட்ட காசு இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு தாய்மாமன் வகையிலிருந்து உதவி கிடைக்கும். அந்த வகையில சில பேருக்கு தாய்மாமனால தொந்தரவுதான் இருக்கும், தாய்மாமனால சிக்கல் தான் வரும். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் தாய்மாமன் உதவி கிடைச்சு வீடு வாங்குவாங்க. ஆன்மீகத்துல அதிகமான நாட்டம் வரும். ஆன்மீகத்தில் நாட்டம் வந்து தல யாத்திரைகள் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அப்புறம் ஏழாம் பார்வையா பதினோராம் வீட்டை பார்க்கிறார். பதினோராம் வீடு என்பது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த வகையில இந்த குருபானை அனுக்கிறதுனால அவங்க என்னென்ன மனசுக்குள்ள ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் நிறைவேறும். ஆமா, இந்த இதை நினைச்சிருப்பாங்க இது நடக்குமா நடக்காது, அது நடக்கும். இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு, துலாம் ராசிக்கார அரசியல்வாதிகளுக்கு இது அதிர்ஷ்டமான காலகட்டம். அவங்க என்னென்ன திட்டம் போட்டு காய நகர்த்துறாங்களோ அதுல எல்லாம் வெற்றி கணியை தட்டி பறிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த குருபகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவங்க இருக்காங்களோ அவங்க பதவி உயர்வு கிடைக்கும், இடமாற்றம் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஒரு உத்தரவு போட்டு அந்த வேலையை பார்க்கறதுக்காக நிறைய பேர் அவரை சுத்தி காத்துக்கிட்டு இருப்பாங்க. பண வரவுன்னு பார்க்கும்போது எந்த பக்கம் இருந்து வருதுன்னு சமயத்துல தெரியாது. பண வரவு வந்து நமக்குள்ள இந்த தேவைகளை பூர்த்தி கொண்ட அளவுக்கு பண வரவு கிடைக்க, திடீர் பண வரவு சொன்னாலே அந்த விபரீத ராஜயோகம்னு அந்த வகையிலும் திடீர் பண வரவு வரலாம். மருமகன் மருமகள் வரவு, ஒரு வீட்டுல திருமணம் சுப நிகழ்ச்சி நடக்க அப்படின்னா மருமகள் வரலாம் அல்லது மருமகள் வரலாம், அவர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். இதுதான் அந்த ஏழாம் பார்வை லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால. அடுத்து ஒன்பதாம் பார்வைய ஒன்றாம் இடத்தையே பார்க்கிறார், துலாராசியே பார்க்கிறார். கும்பத்திலிருந்து நேரம் ஒன்பதாம் பார்வை, இது ரொம்ப சிறப்பான பார்வை, மேன்மையான பார்வை, உன்னதமான பார்வைன்னு சொல்லலாம். இது உயிர் சாணமும் கூட. அதனால உழைப்பு கேட்க உயர்வு கிடைக்கும், அந்தஸ்து உயரும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும், சொத்து சேர்க்கை ஏற்படும். ஆனா அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கை. இந்த துலாராசிக்காரர்கள் தேவையில்லாம ஒருத்தர் போய் உதவி பண்ணி உபத்திரவத்தை விலை காஞ்சிட்டு வந்துருட்டார். ஆமா,
வழியுக்கு போய் வம்ப விளையாண்டு வந்த மாதிரி அதுல எல்லாம் எச்சரிக்கையா இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. வர்த்தகம் சிறப்பாக அமையும், ஊழியர்களுக்கு உதவி செய்தல், கைவிட்டு போன சொத்துக்களை கொண்டு வருதல், அதாவது நம்ம நிறுவனத்துல இருக்கோம் அவங்களுக்கு அந்த ஊழியர்களுக்கு சம்பளம் மட்டும் இல்லை அவங்க வீட்டுக்கு தேவையானது அல்லது ஏதாவது பிரச்சனைனா உதவி செய்யறதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கைவிட்டு போன பொருள் அது இது கிடைக்காது, ஒரு ரூபாய் கொடுத்தோம் இனிமே வருமா வராதா அப்படின்னு தடுமாற்றமா இருக்காங்கல்ல, அதெல்லாம் கண்டிப்பா வந்து சேரும். அந்த வகையில துலாராசிக்காரர்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி என்பது கோடி கோடியாக கொட்டி கொடுக்கவில்லை என்றாலும் கடன் அடைவதற்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் வழிவகுத்து கொடுப்பார். துலாம் ராசிக்காரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவங்க சிவபெருமானை திருவண்ணாமலை சிவபெருமானை வழிபடலாம், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யலாம். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.